ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். லட்டு காரா பூந்தி, லட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் செப்பரேட்டாக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ காரா பூந்தி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். நான் பாருங்கள், ரெண்டு கரண்டி வச்சுருக்கேன். இந்த ரெண்டு கரண்டியில், இந்த இரும்பு கரண்டியில் தான் வந்துட்டு ஹோல் சைஸ் சின்னதாக இருக்குது, அதில் தான் நான் காரா பூந்தி போட போகிறேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த தட்டாக இருந்தாலும் ஓகே, கரண்டியாக இருந்தாலும் ஓகே, அதில் ஹோல் சைஸ் சின்னதாக இருக்கணும், அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பெரிய ஹோல் சைஸாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. நான் 100 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கடலை மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா காரா பூந்தி நல்ல எண்ணெயை அப்சர்வ் பண்ணியிருக்கோம். நான் கடையில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் கரைச்சி வச்சுருக்க இந்த கடலை மாவை இந்த மாதிரி கரண்டியில் ஊற்றி நம்ம இப்படி தேய்க்க போகிறோம். ஐ பாருங்கள், எவ்வளோ அழகாக முத்து முத்தாக என்னோடய காரா பூந்தி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. லட்டாக இருந்தால் ரொம்ப கிறிஸ்பியாக நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது, கொஞ்சம் முன்னாடி எடுத்துடலாம். நான் காரா பூந்தி தான் பண்ண போகிறேன் இல்லைங்களா, அதனால நல்லா ஃப்ரை பண்ணி காரா பூந்தியை நம்ம எடுத்துக்கலாம். நான் 100 கிராம் தான் கடலை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறைய காரா பூந்திகள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேட்ச் வைஸ் மாவை கரைச்சி வச்சுட்டு இதே மெத்தடில் 5 முறை 6 முறை இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் காரா பூந்தி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கருவேப்பிலையும் இதிலே போட்டுட்டேன், ரெண்டும் பொறிஞ்சிரும். இதை ஒட்டுக்க ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். முறுக்கு, தட்டுவடை, சீடை இந்த மாதிரி பலகாரம்லாம் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நல்லா மாவை வந்துட்டு ஃபஸ்ட்டு அரைக்கணும், அதுக்கப்புறமேட்டு அதை நல்லா பிழியணும். ரொம்ப அதில் வேலை ஜாஸ்தி. இந்த மாதிரி காரா பூந்தினா ரொம்ப சிம்பிளாகவும் உங்களுக்கு ஒர்க்கு முடிஞ்சிடும், அதே சமயம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கும் இதை நம்ம கொடுக்கலாம். 1 கட்டி பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்கேன், அதையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். இது கூடயே வேர்க்கடலை வேணும்னா அதையும் எண்ணெயில் பொறிச்சு நம்ம சேர்த்துக்கலாம். நான் காரா பூந்தி கூட முந்திரி பொறிச்சு சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறேன் நான். முந்திரியும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, அவ்வளோதாங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம காரா பூந்தி பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பூண்டு, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் உப்பும் மிளகும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு காற்று போகாத ஏர்டைட் பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சுட சுட காரா பூந்தி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.